இனிய காலை வணக்கம். நவுளவதி தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான சமய சிந்தனை அபிராமி பட்டர். திருக்கடை ஊரிலே வாழ்ந்து வந்த அபிராமி பட்டர், அவர் வந்து அமுதலிங்க ஐயரின் மகன் சுப்பிரமணிய ஐயர். இவர் வந்து உமை அம்மையாரின் அருள் சக்தியை உலகுக்கு காட்டியவர். இவர் வந்து சரபோசி மன்னன். ஒரு நாள் அந்த திருக்கடை ஊருக்கு வருகிறார். வரும்போது இவர் வந்து அங்கே ஆலயத்திலே தியானத்திலே இருந்து அபிராமியை தரிசித்து கொண்டிருக்கிறார். அந்த சமயம் அந்த மன்னர் வரும்போது எல்லா மக்களும் அவரை எழுந்து நின்று வணங்கி அவரோடு சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பட்டர் அந்த கோயில் வாசலில் தியானத்தில் இருக்கிறார். அப்போது அந்த மன்னர் அவரை கிட்ட போய் எழுந்து அவரை தட்டி கேட்கிறார். அவர் தியானத்திலே இருந்த வண்ணம் மன்னர் கேட்கிறார், இன்று என்ன தீதி என்று. அப்போது அந்த சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் அவருக்கு இன்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். உடனே மன்னர் தியர்த்து விட்டார். அதன் பின்பர் அங்கே இருந்த மக்களை இவரை பற்றி கேட்கும்போது இவர் ஒரு பித்தர் என்றும் பலவாறு மக்கள் அவரை மாறுபாடாக சொல்லிவிட்டார்கள். அதன் பின்னர் மன்னர் அவரிடம் கேட்கிறார், நீ இன்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டாய், இன்று இரவு வந்து எனக்கு முழு நிலவை காட்டு என்று சொல்லி. அப்போது அவர் ஆழ்ந்த நிலையிலே தியானம் செய்து கொண்டே இன்று பௌர்ணமி என்றவர் இப்போது திகைத்தெழுந்து எல்லாம் அந்த அபிராமியின் செயலை என்று சொல்லுகிறார். அதன் பின்னர் அந்த பட்டர் இரவு ஒரு ஊஞ்சலின் மேலே இருந்து சத சூத்திர யாகம் ஒன்றை செய்கிறார். யாகத்தை செய்து கொன்று 101 பாடல்களை பாட வேண்டும். அந்த பாடல்களை பாடியும் எழுதியும் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் பாடின பின்பு அந்த ஓலைச்சுவடியை அந்த யாகத்துக்குள்ளே போடுகிறார். அந்த ஓலைச்சுவடி எரியாமல் அப்படியே இருக்கிறது. இவர் 101 பாடலை தொடர்ந்து அதிலிருந்து பாடிக்கொண்டே இந்த முழு நிலவை காட்ட வேண்டும் என்று அபிராமி அந்த அம்மனை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். 79 பாடலான பாடலை, விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு, அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து, பால் நகர குளிக்கே அளந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டி இனியே என்று பாடுகின்றார். அப்போது அங்கே வானத்திலே உமையம்மையார் காட்சி கொடுத்து நிலவு பெருசாக தெரிகிறது. அந்த நிலவு வெர்றதுக்கு முதல் அம்மன் காட்சி கொடுத்த உடனேயே அந்த அவளுடைய தோட்டை கலத்தி எறிகிறார். அந்த அதுதான் நிலவாக அங்கே தெரிகிறது. அந்த 101 பாடலையும் பாடி முடிக்கும் மற்றும் அந்த நிலவு மேலே நின்றதாகவும் பின்னர் அது மறைந்து விட்டதாகவும், அப்போது இவர் 101 பாடலை பாடிக்கொண்டு முடிக்கும் வேளை இவருக்கு அங்கே அசுரீதியொன்று கேட்கிறது. நம்ம பட்டர் பட்டன் என்று சொல்லி ஒரு அசுரீதி கேட்கிறது. அதன் பின்னர் தான் இவருக்கு அபிராமி பட்டர் என்ற பெயர் அங்கே இவருக்கு மக்களால் சூடப்பட்டது. இந்த இவருடைய அந்தாதியாகிய 100 பாடல்களும், அதாவது ஒரு பாடல் முடிவடைகின்ற சொல் கடைசி சொல்லாக வருகிற சொல்லே அடுத்த பாடலுக்கு தொடக்கமாக இருக்கிறது. இப்படியே தொடர்ந்து புது புது வரிகளை வைத்து இந்த பாடலை பாடப்பட்ட இந்த தினம்தான் இந்த தை அமாவாசையாகும். இதற்காக நானும் இது தொடங்கிய பாடல் வந்து முதல் ஒரு காப்பு பாடல் பாடப்படுகிறது. என்ன பாடல் என்றால்,
தாரமர் கொன்றை என்ற பாடலுடன் தொடங்கி அடுத்த பாட்டு முதலாவது பாட்டாக உதிக்கின்ற சூரியன் உச்சி திலகம் உணர்வுடையோன் மதிக்கின்ற மாணிக்கம் என்ற நாலு வரி பாடலும் கடைசியாக நூறாவது பாடலின் பின்பு அதன் பின்பு அந்த ஆத்தா 101வது பாடலாக நூற்பயனாக ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையிற்பாசாங்குசங்கும் கரும்பும் வில்லும் சேத்தாளை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்ற பாடலுடன் முடிவடைகிறது. இதுதான் அபிராமி பட்டருடைய இன்றைய நாள் சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.